நாட்டின் 16வது குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. தற்போதைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் பதவி காலம் வரும் 24ஆம் தேதி நிறைவடைகிறது. இதையொட்டி இன்று குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறுகிறது. இன்று காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திரௌபதி முர்முவும் எதிர்க்கட்சிகள் சார்பில் யஷ்வந்த் சின்ஹாவும் போட்டியிடுகிறார்கள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளில் குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறுகிறது. நாடாளுமன்றத்திலும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சட்டப்பேரவைகளிலும் இதற்கான வாக்குப்பதிவு இன்று வாக்குச்சீட்டு மூலமாக நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்கிறார்கள். இதற்காக எம்பிக்களுக்கு பச்சை வண்ண வாக்குச்சீட்டும் எம்எல்ஏக்களுக்கு பிங்க் நிற வாக்குச்சீட்டும் பயன்படுத்தப்படும். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் 21ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். தமிழகத்தில் தலைமைச் செயலக வளாகத்தில் குடியரசுத் தலைவர் தேர்தல் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.